கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய கர்த்தர் நமக்காக தந்திருக்கிற ஒரு இந்த மாத 1ஆம் தேதி உங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்தியாக அல்ல, ஜெபிக்கும்போது இதை மீண்டுமாக நினைவுபடுத்த வேண்டும் என்று தோன்றினது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி, அதை பூசிக்கும்போது சாத்தான் சொல்கிறேன், நம்ம தேவர்களைப் போல மாறும். தேவர்களாக மாற மாட்டோம், தேவர்களைப் போல மாறும். போல அதான் போலி, அது அல்ல, ஒரிஜினல் அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வி டிஃபைன் வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். இதை நல்லா விளங்கிக்கோங்க. ரொம்ப ஆழமான சத்தியம், மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சொல்கிற திரும்ப திரும்ப சொல்லுவேன். பெரிய சாபம் என்னென்னா, வி டிஃபைன் வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்ம வகையாக இருக்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிறது உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எளிதாய் புரிந்து கொள்வதற்கு. இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாங்க, சார் அவரை நம்பி காசு கொடுக்கல சார், ரொம்ப நல்ல மனுஷன் சார், காசு வாங்கினா வேலையை முடித்து கொடுத்துருவார். யார், லஞ்சம் வாங்குறத பற்றி. காசு வாங்கினா வேலை முடித்து கொடுத்துருவார் சார், ரொம்ப நல்ல மனுஷன் சார். அப்போ லஞ்சம் வாங்கி வேலையை முடித்து கொடுக்குறவர் நல்ல மனுஷன், நம்ம டிஃபைன் பண்ணுறோம். லஞ்சம் வாங்கிறது நல்லதாக கெட்டதா, இப்படி எல்லா காரியங்களும் இதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லது கெட்டதை நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் பெரிய வஞ்சகம். நம்ம வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவர்களாக மாறும், அவருக்கு ஒப்பாக மாறும். ஆனால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கலன்னா நாமே இது நல்லது, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதில் என்ன இருக்குது, இது என்ன சும்மா ஒரு பொய் சொன்னேன், என்ன தப்பு, இது என்ன பொய்யாது, சும்மா சொன்னேன், அது அப்போ தான் சமாளிக்க முடியும். இதெல்லாம் சும்மா நம்ம ரொம்ப மிஞ்சின நீதிமா நல்லா இருக்கக்கூடாது. இதுக்கே இந்த நாட்கள் அது ரொம்ப கஷ்டம் வலியுறுத்துறார். நான் இதை திரும்ப திரும்ப சொல்லித்தருவேன். We define what is good, what is bad. We act the role of God. நாம் தேவர்களை போல மாறிட்டோம், நாம் நல்லது கெட்டதாக சொல்கிறோம். தேவன் எது நல்லது என்று சொல்லியிருக்கிறார், தேவன் எது கெட்டது என்று சொல்லியிருக்கிறார் என்பதை காட்டிலும் நம்ம இது நல்லது இது கெட்டது எல்லா காரியத்திலும் டிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதை விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்போவும் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஒரு சொன்ன இல்லையா, வாசிக்க வாசிக்க வேதம் ரொம்ப புதுசாக இருக்குது. Psalm 116 அதில் 19 வசனங்கள் இருக்கு. அந்த 19 வசனங்களையும் ஒரு தடவை வாசித்தரலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் வாசித்து கடந்து போகலான்னு தோன்றுது. 116ஆம் சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தையும் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன் அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்தும் மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பிவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. 1 வெர்ஸ் 1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஐ லவ் த லார்ட். அவரில் அன்பு கூறுகிறேன். நான் அறிந்த மட்டும் அவரில் அன்பு கூறுகிறேன். ஐ லவ் த லார்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ், அந்த சொற்றோட இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. 116 சங்கீதம் வாசிக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சங்கீதம். அவரில் அன்பு கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை யார் எழுதுனான்னு தெரியல. எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது அப்படிங்கிற விவரமும் நமக்கு கிடைக்கல. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு இந்த சங்கீதம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு அந்த 19 வசனத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன குறி நமக்கு கிடைக்கிறது. ஒருவேளை அந்த 19 வசனம் பிரிச்சரிக்கையாக இருக்குமா, அதுவும் நமக்கு தெரியலை. ஆனால் அந்த சங்கீதம் ஒரு தனி நபருடைய அனுபவமாக முழுவதும் இருக்கிறது. இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும்போது உண்மையில் அன்பு கூறுகிறேன். இந்த 19 வசனங்களை மட்டும்தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அதற்கு துணையாக இணையாக கூட வேறு வேத பகுதிகளை இன்றைக்கு நான் காட்ட போல. முதலாவது நம்ம வாசிக்கிறோம் அவருடைய ட்ரெட்ஃபுல் டெத் பெட் அப்படின்னு சொல்லி குறிச்சு. கொடூரமான ஒரு மரண படுக்கை, உடைய வாழ்க்கையில் ஒரு கொடூரமான சூழ்நிலை. இந்த சங்கீதத்தை எழுதினவர் எப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக கடந்து போனார்? 3 வசனம் வாசியுங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு இக்கட், ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு பயம், ஒரு மரண கட்டு. பிரியமானவர்களே, ஒரு நெருக்கமான சூழ்நிலையின் வழியாக போகிறார். 6 வசனத்தினுடைய பின்பகுதி, the latter part of verse 6, அவர் சொல்கிறாரு, நான் மெலிந்து போனேன்ங்கிறார். இதெல்லாம் நான் பைபிளில் வாசித்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த மரணக்கட்டு, அந்த பயம், அந்த சூழ்நிலை, அந்த வியாதி, அந்த வலி, அந்த நோவு, நான் மெலிந்து போனேன். அது இங்கிலீஷில் இருக்குது, ஐ வாஸ் ப்ராட் லோ, ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ், ஐ வாஸ் இம்பவரிஷ்ட். அப்படியே ஒரு மாதிரி வறுமை, தனிமை. பிரியமான, டிப்ரைவ்ட் ஆஃப் விட்டாலிட்டி. ஒரு மொழிபெயர்ப்பிலுக்கு ஐ வாஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் விட்டாலிட்டி. உடம்பில் பலமே இல்லாமல் போயிடுச்சு. என் ஆவியில் வளர்ந்து சொல்கிறேன், கர்த்தர் யார் இடத்துலையோ தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இங்கேருந்து புறப்பட்டு உங்களுக்கு நேராக வருகிறத நான் உணர்கிறேன். யூ லாஸ்ட் விட்டாலிட்டி இன் யுவர் பாடி. வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. சிஸ்டர், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ மை சைல்ட். யூ லாஸ்ட் விட்டாலிட்டி. அப்படியே கைகாலெலாம் விழுந்து போகிற மாதிரி இருக்குது. அதான் அதனுடைய பொருள். நான் மெலிந்து போனேன்னு சொல்கிறார். 8 வசனம் பிரியமானவர்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் ஆத்மாவை மரணத்துக்கும், என் கண்களை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தப்புவித்தேன். காலு இடறுது, கண்கள்லேருந்து கண்ணீர் தர தரையாக வடியுது. மனசு செத்து போச்சு, எல்லாத்துலேயும் நம்பிக்கை விட்டு போச்சு.
என் ஆத்மா அதுலேருந்து அவர் தப்பிவிட்டார். ஆனால் அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, கால் எடருது, கண்ணுலேருந்து கண்ணீர் வடியுது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஆத்மா செத்து போயிட்டு அப்படிங்கிறார். 10 வசனத்தினுடைய பிற்பகுதியில் வாசிக்கிறோம், இந்த லெட்டர் பார்ட் ஆஃப் வெர்ஸ் 10, நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், ஐ வாஸ் கிரேட்லி அஃப்ளிக்ட். அவ்வளோதான் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன்கிறார். 11 வசனம் ரொம்ப நல் பயங்கரமாக இருக்குது, பாருங்கள் வாசிங்க. 11 வசனம், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். என் மனம் ரொம்ப கலங்கி போச்சு, யாரையும் நம்ப முடியலை, யாரையும் நம்ம புருஷன் நம்ப முடியலை, மனைவியை நம்ப முடியலை, பிள்ளையை நம்ப முடியலை, யாரையுமே நம்ப முடியலைங்க சார். எல்லாம் சும்மா மாயமாலந்தான், எல்லாம் வெறும் ஆக்டு தான், யாரையும் நம்ப முடியலையே. உண்மையாக செலவில் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து போக வேண்டியிருக்கு, யாரையும் நம்ப முடியலையே. தான் தாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டார் ஐயா, எந்துரையே அடியனுக்கு ஆதாரம் நீ தான் ஐயா. தாம் தான் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டார் ஐயா, நடு ஆற்றில் விட்டுட்டு போயிடுவான். நான் தான் துணை தான் தான் துணையினா நயந்துரை சொன்ன, நல்லா பேசினான், ஹார் நம்மளை பார்த்துக்குவான், நமக்கு உதவியாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தான் தான் துணையினா நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா, நடு ஆற்றில் விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவரே எளியனுக்கு ஆதாரம் நீ தான் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெட்ஃபுல் டெத் பெட் அப்படின்னு அதுக்கு பெயர் கொடுத்தேன். அந்த சூழ்நிலையில் 2வது குறிப்பு டைரக்டட் டிவோட்டட்லி, ரொம்ப அருமையாக அந்த பாயிண்ட்லாம் அப்படியே இருக்கும்போது ஆண்டவரே தந்தார். பிரியமானவர்களே, பாயிண்ட்ஸ் அவருடையது, பவர் அவருடையது, ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் என்னுடையது. அதான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், பவரும் அவருடையது, பாயிண்ட்ஸும் அவருடையது, ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் என்னுடையது. அந்த சூழ்நிலை அவன் என்ன செய்யறான் பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். அவர் சொல்றாரு, அவரை பார்த்து கெஞ்சினேன். என்னுடைய இந்த வருத்தமான சூழ்நிலையில் நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் யாவே ஈரே, அவர் பார்த்துக்குவார், அவர் யாவே நிசி, அவர் ஜெயம் தருவார், அவர் தான் என்னுடைய ஜெயக்குடி, யாவே ஷம்மா, அவர் என் கூட இருக்கிறார். நான் மரண இல்லின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடார், யாவே என் கூட இருக்கார், யாவே ஷாலும், அவருடைய சமாதானம் எனக்கு கிடைக்கும், யாவே ஓசினும், அவர் என்னை கட்டி எழுப்புவார், அவர் என்ன மேய்ப்பராக இருக்கார், அவர் எனக்கு சுதந்திரம் தேவன். அந்த சூழ்நிலையிலேயும் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு கெஞ்சுறார். எதுக்கு கெஞ்சிருப்பார், ஆண்டவரே என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கள் போகக்கூடாது, நான் உடஞ்சி போயிடக்கூடாது. பின்னால் சொல்லுவார், பரிசுத்தமானின் மரணம் அவருக்கு அருமையானது, அவருடைய பார்வைக்கு அருமையானது, இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த நெருக்கத்தில் என் மனம் உடஞ்சி போயிடக்கூடாது, யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என் கூட இருக்காருங்கிறது எனக்கு தெரியணும். கெஞ்சுதார் ஆண்டவரே, என் கலக்கத்தில் சொல்லிட்டேன், யாரையுமே நம்ப முடியலைன்னு சொல்லிட்டேன், யாரையுமே நம்ப முடியலைன்னு சொல்கிறத விட நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லணும் ஐயா, உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லணும், யாருமே எனக்கு துணை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறத விட நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லணும். கெஞ்சுறார். அதான் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். யோசித்தேன், என்ன சத்தம்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன, God heard my voice and my supplication. சத்தத்தை கேட்டார்னா ஒன்றும் ஜெபிக்கலை, வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை,
எசேக்கியா ராஜா தமட்டை போல கூவினான், ஒரு காட்டு பறவை போல் உன்னுடைய அந்த சத்தத்தை கேட்டாரம்மா, உன்னுடைய அந்த சத்தத்தை கேட்டார், பயப்படாதீங்க. நம்ம அழுது அழுது ஜபித்த ஜபத்தை மாத்திரமல்ல, இயேசுவே இயேசுவே என்று கதறினுமே அந்த கதறலை மாத்திரமல்ல, இருதயத்தின் வேதனை தாங்க முடியாமல் அன்றைக்கு அவன் எப்படி கூவினான்னா, பைபிளில் போட்டிருக்க அந்த சத்தத்தை தமட்டை போல கூவினான், ஒரு காட்டு புறாவை போல. புறா குண்டு பக்கத்தில் எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களோ தெரியாது, நான் கேட்டிருக்கேன். அது இன்னும் காட்டுப்புறா எப்படி கத்துன்னு தெரியாது, வீட்டில் வளர்க்குற புறா எப்படி கத்துதுன்னு பார்த்துருக்கேன், கத்தும். ஏன் நான் அவர்கள் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன், நான் தொழுது கொள்ளுகிற தேவன் என்னுடைய சத்தத்தை கூட கேட்குறாரு. இன்னும் சொல்கிறேன், உங்கள் சத்தத்தை கூட இல்லை, உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். இயேசுவே, யாரும் இல்லையாப்பா, நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இருக்க எல்லா மனுஷனும் போய் தான் இல்லைப்பா, நீங்கள் உண்மைப்பா, நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் மாறமாட்டீங்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த நெருக்கத்திலேயும் ஹி டிரெக்டட் டிவோட்டட்லி, அர்ப்பணிப்போடு இயக்கிறான், அர்ப்பணிப்போடு நோக்கி பார்க்கிறான். எங்கே தான் எனக்கு விடுதல் வரும், அங்கே பார்ப்போம், இவங்க செய்யலை அவங்க செய்யலைன்னு அழுதுகிட்டு இருக்க வேண்டாம், யார்கிட்டருந்தான் எனக்கு விடுதலை வரும், அங்கே பார்ப்போம். அவன் தான் சொல்கிறான், நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன். பிரியமானவர்களே, மூன்றாவது டெலிவர டிஸ்கிரைப், அவன் அங்கே படுத்திருக்கும் போதே அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அந்த வெளிச்சம் நமக்குள்ளேயும் வேணும். ரொம்ப அருமையான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஐந்தாம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். மூன்று காரியங்கள் அந்த அவரை பற்றி முந்த வசனத்தில் சொல்கிறான், அவர் கிருபை உள்ளவர், அவருக்கு எல்லாம் தெரியும், என் பலன் தெரியும், என் பலவீனம் தெரியும், நான் அவரை நேசிக்கிறேங்கிறதும் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும், அவருடைய கிருபை எனக்கு போதும். அவர் கிருபை உள்ளவர் மாத்திரமல்ல, நீதி உள்ளவர், எது ரைட்டோ அதை செய்வார், எது ரைட்டோ அதை செய்வார், அவருடைய வலதுகரத்தில் அநீதி கிடையாது. ஹீ இஸ் அ ரைச்சியஸ் காட், ஹீ இஸ் அ காட் ஆஃப் லவ்விங் கைண்ட்னஸ், ஹீ இஸ் ரைச்சியஸ். நம்பர் த்ரீ, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வாசியுங்கள், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். நம்ம அழுது கெஞ்சும்போது நம்ம உடைந்து போய் என்ன, நம்ம மாம்சத்தை நம்பினேன், என் மாம்சம் இப்போ பலவீனம் ஆயிடுச்சு, கால் தடுமாறுது, மரண படுக்கை, வேதனை தாங்க முடியலை, என்னை நம்பி நான் ஒன்றும் செய்ய முடியாது, நம்புறதுக்கு வேறு யாருமே இல்லை. ஆண்டவரே, என் தவறுகளை மன்னியன், குறைகளை மன்னியன், பலவீனங்களை மன்னியன் சொல்லும்போது நம்ம படுகிற வேதனையை பார்த்து அவர் மனம் உருகிச்சு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சிலர்கிட்ட பேசும்போது நம்ம பெரிய ஒரு பாவம் செஞ்சுருப்போம், என்ன செய்யணும் தெரியுமா, உங்களை தான் பிரதர் கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன், சிஸ்டர் உங்களை தான் சிஸ்டர் அப்படி மலை போல நம்பியிருக்கிறேன். நீங்கள் யாரை மலை போல நம்புனீங்களோ அந்த மலை விலகிட்டு, எந்த பர்வதம் அசையாதுன்னு நினச்சிங்களோ அந்த பர்வதம் நிலை பெயர்ந்துட்டு, ஆனால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னுடைய மன துருக்கம் உன்னை விட்டு நிலை பெயர்வதில்லை. ஒரு நான் சிந்தித்திருக்கிறேன், அந்த ஆண்டுகளுக்கு முன்பு அந்த செய்தி நான் பேசியிருக்கிறேன், என்னென்ன காரியங்கள்லாம் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் மனம் உருகினார். ஒரு குஷ்டரோகியை பார்த்தா மனம் உருகிறார், நாயின் ஒரு விதவையை பார்த்து மனம் உருகிறார், வியாதி பலவீனத்தோடு இருக்கவங்களை பார்த்து மனம் உருகிறார்.
இன்றைக்கு அந்த தேவன் நீங்கள் போகிற பாதையை பார்த்து மனம் உருக மாட்டாரா? உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்த்து மனம் உருக மாட்டாரா? அவர் கிருபை உள்ளவர், நீதி உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். ஆறாம் வசனம் வாசிங்க. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் நான் எந்த மாயமாலெல்லாம் வைக்காமல் இருந்த பாவங்களை அறிக்கை பண்ணி அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருப்பேன். ஆனால் என்னை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுமோ அந்த நெருக்கத்தில் அவர் ப்ரிசர்வ் பண்ணுவார். இந்த நெருக்கம், இந்த வேதனை, இந்த மன சஞ்சலம், அது எனக்கு மரணப்படுக்கையாக இருக்கக்கூடாது. அந்த நாள் வரும்போது நல்ல குட் பை சொல்லிட்டு போகணும். இதே ரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறாங்க, கல்லெறி உண்டு மறித்திருக்கிறாங்க, வாழ்நாள் வெட்டப்பட்டு மறித்திருக்கிறாங்க. அவங்களாம் அழுதுட்டா மறிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஜெய கம்பீரத்தோடு மறிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஜெய கம்பீரத்தோடு மறிச்சிருப்பாங்க. பிரியமான அன்றைக்கு அதே பரிசுத்தவங்களுடைய சாட்சிகளை கேட்டிருக்கு. எங்கள் தாத்தாவுடைய சாட்சி இருக்கு. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு, பிள்ளைங்கள்டெல்லாம் பேசி, பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு, நான் இத்தனை மணிக்கு இறந்துடுவேன், நீ அதுக்குள்ளே சாப்பிட்டுங்கெல்லாம் சொல்லி நான் அறிந்த மட்டும் எங்கள் தாத்தா பேசின கடைசி வார்த்தை எல்லாம் உட்காந்து அழுதுட்டு எல்லாம் போய் சாப்பிடுங்க, பெரிய பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுடைய அப்பாவை. எல்லாம் போய் சாப்பிடுங்க, நான் 6 மணிக்கு ஒரு நேரம் சொல்லி நான் மறிச்சிடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட உங்களுக்கு வசதி இருக்காதுன்னு பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாங்க. அது அருமையான மரணம். மரணம் வரும், மரணம் யாருக்கும் வராமல் போகாது. ஒரு ரத்த சாட்சியாக மறிக்கலாம், பரலோகம் திறந்திருக்கிற தரிசனத்தை பார்த்து மறிக்கலாம். ஆனால் இந்த வேதனை, உடஞ்சி போன இருதயம், கங்கலாய்ப்பு, யோ எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களேங்கிற ஒரு மன கிளேசம், அந்த போராட்டம் வேண்டாங்கிறார். அதான் அவர் சொல்கிறார், அங்கே கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். அப்போ முதலாவது பார்த்தோம் அவருடைய பின்னணி, ரெண்டாவது பார்த்தா அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி கடவுளை பார்த்து கெஞ்சுறார், மூன்றாவது அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அவருடைய வர்ணனை, நான்காவது டெலிவரன்ஸ் டன், விடுதலை நிறைவேறிட்டு. கர்த்தர் விடுவிச்சிட்டார். விடுவித்த பிறகு தான் அந்த அனுபவத்தின் வழியாகி கடந்து போன சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவர் விடுவித்ததே சில வசனங்களில் வாசிக்கிறோம். 6 வசனம் வாசித்தது பின்பகுதியில் அவர் என்னை ரட்சித்தார், காப்பாற்றிட்டார். நம்மளுக்கும் அப்படி சாட்சி உண்டாகும். அதான் அவருடைய சாட்சி. இப்படி மரணப்படுக்கையில் இருந்தேன், இல்லைனா இப்படிப்பட்ட வேதனையின் வழியாய் போனேன், ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன், அவர் இப்படிப்பட்ட தெய்வம் என்று அறிந்திருந்தேன், அந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார். சாட்சி சொல்கிறார், என் ஆத்மா, 8 வசனம், என் ஆத்மா மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பிவித்தீர். 7 வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் வாசிங்க. 7 வசனம், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிட்டாருப்பா, இன்னும் சும்மா எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதுமா கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. பட் அப்படி அலசடிப்பட்டு இருக்காத சஞ்சல, அந்த வசனம்லாம் எனக்கு புதுசாக இருக்கு. என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன்னுடைய இழைப்பாறுதல், யார் நல்ல சந்தோஷமாக இரு. அந்த நிலையில் தான் அவரால் சொல்ல முடியுது, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். கடைசியாக பிரியமானவர்களே, அந்த சங்கீதம் முழுவதிலேயும் அவருடைய டிலைட்ஃபுல் டெடிக்கேஷன், மகிழ்ச்சியான அர்ப்பணிப்பு அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கேன். அந்த சங்கீதத்தில் இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு நிறைய காரியங்களை குறித்து ஒரு கமிட்மெண்ட் சொல்கிறார். அந்த வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 19 வசனங்களையும் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்குறோம், பார்க்குறோம். 1வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவரில் அன்பு கூறுகிறேன், ஐ வில் கண்டினியூ டு லவ் ஹிம், ஐ வில் கண்டினியூ டு லவ் ஹிம், லெட் கம் வாட் மீ. அன்பு செய்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒன்று அவருக்காக நான் செய்வேன். அந்த அன்பு கூறுகிறேன்னு தமிழ் வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நிறைய பேர் எழுதும்போது வல்லின ரூவை பயன்படுத்துவேன், கூறுகிறேன், கூறுகிறேன் அல்ல கூறுகிறேன். அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் கூறு என்று சொன்னால் ஷார்ப், கூறு முனை.
அன்பு ஷார்ப்பாக இருக்கும். சும்மா மழுங்க அன்புலாம் இல்லை, என் ஆண்டு தமிழ் ரொம்ப அழகான தமிழ் சொல், மை லவ் வில் பி ஷார்ப் டுவர்ட்ஸ் ஹிம். அந்த முனை கெட்டுப்போக விட மாட்டேன். தமிழில் மெனக்கெட்டு 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 அல்ல, முனை கெட்டு போகிறது. அந்த ஷார்ப் அந்த முனை கூட லேசாக கெட்டுப்போக விட மாட்டேன். அப்படி நான் அவரில் அன்பு கூறுகிறேன். ரெண்டாம் வசனம் வாசிங்க. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். ரெண்டாவது சொல்கிறேன், உயிரோடு இருக்க வரைக்கும் அவரை தொழுது கொள்வேங்கிறார். 13 வசனம் வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எப்படி நான் தொழுது கொள்வேன் தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தன் கொடுத்த விடுதலை, அந்த விடுதலையை நான் அறிக்கை பண்ணி அந்த விடுதலையை பற்றி கொண்டு நான் அவரை தொழுது கொள்வேன். 17 வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். உயிரோடு இருக்கும் அளவும் அவர்கள் அன்பு கூறுவேன். ரெண்டாவது, உயிரோடு இருக்க அளவும் அவரை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலியை செலுத்தி, ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவரை தொழுது கொள்வேன். 9 வசனம் வாசிங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். ஆண்டவர், இவ்வளவு துறை என்னை விடுவிச்சிருக்கிறீர், இவ்வளவு ஆறுதலையும் தேர்தலையும் தந்திருக்கிறீர். இந்த உலகத்தில், இந்த உலகத்தில், இந்த தேசத்தில், என் உறவுகள் மத்தியில், என் உடன்பிறப்புகள் மத்தியில், என்னுடைய உற்றார் மத்தியில், என்னுடைய உறவினர் மத்தியில், ஆண்டவரே இந்த தேசத்தில் உமக்கு முன்பாக நடப்பையா, உமக்கு முன்பாக நடப்பேன், உண்மை எனக்கு முன்பாக வைத்து கொண்டு நடப்பேன். 99 வயசு கிழமை ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிர், மனுஷருக்கு முன்பாக அல்ல, ஐ வில் வாக் பிஃபோர் யூ, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நான் வாழ்வேன். என்ன செய்வேன்? உண்மையில் அன்பாக இருப்பேன். எது எடுத்தாலும் உண்மை முன்னு வச்சு செய்வேன். இதை எடுத்தாலும் உண்மை முன் வச்சு செய்வேன். உண்மையாக ஒரு அடிக்கடி இந்த வேடிக்கையான உதாரணம் சொன்னால், இது நடந்தது நடக்கிறது. ஒரு பாஸ்டர் ஒரு பொண்ணு திருமண காரியத்துக்காக, ஒரு பையனுடைய திருமண காரியத்துக்காக பொண்ணு வீட்டில் பேசி, பையன் வீட்டில் பேசி, பொண்ணு வீட்டில் பேசி, பையன் வீட்டில் பேசி, ரெண்டு வீட்லேயும் பேசி ஓரளவுக்கு ரெண்டையும் கூப்பிட்டு ஒரு நாள் அவங்க அதை நியமனம் பண்ணுறாங்க. சரின்னு பேசி பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளோடைய அப்பா அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறார், ஐயா நீங்கள் எல்லாம் செய்த ஹெல்ப்புக்கு ரொம்ப சந்தோஷம், மற்றதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம், ஏன் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். என்னது, குடுக்கல்வங்கள்லாம் பேச போகிறாங்க, பேரம்லாம் பேச போகிறாங்க, அங்கே யார் இருக்கக்கூடாது? பாஸ்டர் இருக்கக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தையில் பாஸ்டரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தேவன் இருக்கணும்னு நினைப்பாங்களா? கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் யார் இருக்கக்கூடாது? பாஸ்டரே இருக்கக்கூடாது. பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், கொடுக்கல் வாங்கல், மீன்கடை பேரம். பிரியமானவர்களே, என் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் உண்மை முன்னால் வச்சு நடப்பாண்டவரை தீர்மானம் பண்ணுறோம். அது மாத்திரமல்ல, 14 வசனம் வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். 18-19. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகள், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன். அவர் என்ன பொருத்தனை செய்தார்? அங்கே என்ன பொருத்தனை செய்தார் என்று தெரியலை. அந்த 5 காரியங்கள் பார்க்குறோம், அவருடைய பின்னணி பார்த்தோம், அதில் அவர் எப்படி அழுது கெஞ்சினான்னு பார்த்தோம், தேவனை குறித்து அவருக்கு இருந்த வெளிப்பாட்டை பார்த்தோம், தேவன் அவர் கொடுத்த விடுதலையை பார்த்தோம். அந்த விடுதலையை பற்றி கொண்டு அவர் என்ன செய்வேன்னு சொன்னார், அன்பு கூறுவேன், அவரை தொழுது கொள்வேன், அவருக்கு முன்பாக நடப்பேன், என் பொருத்தனைகளெல்லாம் செலுத்துவேன்னு சொன்னார். ஆனால் அங்கே நான் வாசிக்கும் போது ஒரு காரியம், அவருடைய பொருத்தனையின் ஆழத்தை என்னால் பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, நிறைவாக
வாசியுங்கள். கர்த்தருடைய 12 வசனத்தில் அந்த பொருத்தனையை நம்ம பார்க்க முடியுது. வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? என்ன சோதர பலி செலுத்திட்டேன், அவர் தொழுது கொள்கிறேன், அவர்கள் அன்பாக இருக்கிறேன், அவருக்கு முன்பாக நடக்கிறேன், என்னத்தை செலுத்துறது, அவருக்கு என்ன கொடுக்கறது? அதுக்கு தான் முடிவாக சொல்கிறார். வாசிங்க 16 வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடிமேயா. ஐ ஆம் யுவர் சர்வெண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐ ஆம் யுவர் சர்வெண்ட். அர்ப்பணித்தேயா, ஆப்சல்யூட் சரண்டர். நான் உமது அடியேன். நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமா இருக்கிறேன். இந்த ஊழியக்காரன் அப்படின்னு பெரிய பாஸ்டர், பெரிய வேஞ்சல்ஸ், நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். அட, இன்றைக்கி அந்த வார்த்தை ரொம்ப தவறான பொருள் ஆகிடுச்சு. மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது ஊழியம். நல்ல வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு, வேஷ்டி ஜிப்பாக இல்லை, நம்ம சூட்டு கிட்டு போட்டுட்டு இருந்தால் ஊழியம் இல்லை. ஊழியக்காரன் என்றால் அவருடைய அடிமை, அவருடைய அடிமை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எடுபடி. ஹல்லேலூயா. நஷ்டநக்கரப்பா, நான் உம்முடைய அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்குறையா. இவ்வளவு தூரம் என்னை இந்த மரண கண்ணிக்கு விலக்கி காத்தே, என்னை தப்பு வைத்தே, உம்முடைய கிருபை, உம்முடைய மனதுருக்கத்தை எனக்கு காண்பித்தீர். லார்ட், ஐ ஆம் தை சர்வன்ட். கான்செக்ரேட் மீ நவ் டு தை சர்வீஸ் ஓ லார்ட் பை த பவர் ஆஃப் தை கிரேஸ் டிவைன். ஆண்டவரே, என்னை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் எளிமை நின்று சொல்லுவோமா? ஜீவனில் நாளெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்தி, பொருத்தனைகளை செலுத்தி உண்மை தொழுது கொள்ள. ஜீவனில் நாளெல்லாம் உங்களுடைய அடிமையாக இருக்கேன். எங்களுக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அந்த கிருபையை தார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும். நீ தப்புவிக்கிற தேவன் ஐயா, விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறீர்கள். ஆத்மாவே, நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஒரு அஷன தீன முக்கர பாருவா. இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா. நீர் கைவிட மாட்டீர், நீர் விட்டு விலக மாட்டீர். ஆண்டவர் அழைத்தவர், உண்மை உள்ளவர் ஐயா. ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வானத்தின் பல்லகணிகளை திறந்து இடங்கள்லாமல் போகும் மட்டுமே ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் மேல் வர்ஷிக்கப்படும். கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.